மனுஷன் யோசிக்க தயங்குற விஷயம் கூட வாழ்க்கையில் சம்பவமாகலாம். அப்படி ஆகிற சம்பவமே கதையாகும். கதை உயிர் வாழ்ந்த வரலாறாகும். ஹலோ ஹலோ கர்ணா. ஆ, வளத்தூர் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க. குணா இப்போதான் பேசுனா? அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நேராக வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஆ, அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் ஆட்சி அமைச்சாதான் போலீஸ்காரன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். ஆனால் பத்திரிக்கைக்காரன் இவன் எப்போ மாட்டுவான்னு வீட்டை சுற்றி வர்றான். நீ ஒன்று செய், அவங்கள வேற எங்கேயா தங்க வை, என் பையனை விட்டு நான் வாங்கிக்கிறேன். என்னப்பா வருது? நம்ம தான் பழைய பிஸ்னஸ்லாம் விட்டோமே. அபினா பின்ன சிவலிங்கம். சிவலிங்கமா? சாதாரண லிங்கம் இல்ல. ரத்னபூரான ஒரு ஊர் இருக்கு. ஒரு காலத்துல தங்கம் வைரம் வைடூரத்துக்கெல்லாம் மார்க்கெட்டா விளங்கிய ஊர். அது பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ரொம்ப வருஷமா ஒரு கால் தடம் இருக்கு. அப்ப வாழ்ந்த நம்ம ஆளுங்க அத சிவனோட பாதம்னு சொல்லி அந்த மலைக்கு சிவனொளி பாதைன்னு பேர் வச்சாங்க. இன்னொரு சாரர் அத புத்தரோட பாதம்னு சொல்லி கும்பிட்டுட்டு வர்றாங்க. அப்புறம் நம்மள ஆட்சி செய்ய வந்த வெள்ளக்காரன் அத முத முதலா தோன்றின மனுஷனோட பாதம்னு சொல்லி அந்த மலைக்கு ஆடம் பீக்குன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். இப்போ சமீபத்தில் அங்கே பேஞ்ச மலையில் ரோடெல்லாம் பாழாகி அதை சரி பண்ண போன ஆளுங்க அங்கே ஒரு லிங்கத்தை பார்த்தாங்க. கல் வித்தியாசமாக இருக்குன்னு சோதிச்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சது அது செரடி பைட்டுங்கிற ஒரு வகையான கல். அது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்குது. அது ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சே 100 வருஷம்தான் இருக்கும். ஆனால் அந்த லிங்கம் எத்தனை வருஷமாக அங்கே இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. இதை எப்படியோ மோப்பம் பிடிச்ச கர்ணா டீல நமக்கு பேசி முடிச்சிட்டான். அம்மா யார் கொண்டு வரா? கர்ணாவோட தம்பி விஸ்வாவும் நம்ம குணாவும் 1 மாசம் அங்கேயே தங்கி டீல எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வரானுங்க. எல்லாம் விஸ்வா பார்த்துப்பாண்டா, குணா சும்மா சப்போர்ட்டுக்கு தான். எவ்வளோ தேரும்? அடேய், இத்தினூண்டு கல்லோட மார்க்கெட் வேல்யூ 1200 ரூபா. வர்றது 8 கிலோ கல், பழமைக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. கணக்கு போட்டு பாரு. பொக்கேஷம்டா அது. பரிஜோவான எடுத்திருக்கேன் சிவபானம். என்னென்னமோ சொன்னியாமே, பெத்தவங்க பதறி போய் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சொல், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு கடவுள் பக்தியில் 2 விஷயத்தான் பயன்படுது. ஒன்று பணம், இன்னொன்று சுயநலம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சோபுரான தன்னை முந்தேவினை முழுது ஓயவுரைப்பேன் யான். சிவம் சிவம். ஒரு கதை சொல்லட்டுமா? கதையோட களம் சொல்கிறேன். காலம்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் அரசியல் ஆரம்பித்த நேரம். தென்னிந்தியாவையும் தாண்டி இலங்கை காடாரம்னு பல நாடுகளில் சோழர்கள் கோளூன்றி நின்னாங்க. தங்கள் ஆளுமையாலும் படைபலத்தாலையும் பல வெற்றிகளை கண்டாலும் சைவர்களான அவங்க சிவனையும் சிவபக்தியையும் போற்றி வழிபட்டு வந்தாங்க. அதனாலேயே நாட்டில் பல முக்கிய கோயில்களை உருவாக்குனாங்க.
அவங்க கோட்டையை சுற்றி 1000 வீரர்கள் இருந்தாலும் கோட்டையின் மையப்பதில் உள்ள லிங்கத்தை தான் அவங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் பாதுகாப்பாக நினைச்சாங்க. அதனாலே நாட்டில் பல முக்கிய இடங்களில் அது போன்ற லிங்கங்களை அமைச்சாங்க. அந்த லிங்கங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பல மண்டலங்களாக விரதம் இருந்து மந்திரத்தை மருந்தாகவும் உச்சரிப்பு உணவாகவும் எடுத்துக்கிட்டு உருவாக்குனது. அந்த லிங்கங்களாம் அப்போ எங்கே? அதோட மதிப்பு தெரியாமல் அது மண்ணுக்குள்ளே புதைய விட்டுருக்கும். சரி, அந்த லிங்கத்தில் உனக்கு நகரம் கேட்டிங்கன்னா அதை உருவாக்கின சிவனடியார்கள் நானும் ஒருத்தன்னு மரிஜோ நடத்துமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒன்று சிவனடியார்கள் ஒருத்தன் சொல்லிக்கிறேன், அப்படித்தானே? இப்போ நான் ஆமான்னு சொன்னால் அடுத்த என்ன பைத்தியராசி கூட்டுப்பீங்கல்ல, இன்னும் சில இடங்கள் எங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய இந்த மாவட்டமும் சோழருடைய கோட்பாடுக்குள்ளே தானே வருது. அப்போ இங்கேயும் லிங்கங்கள் மண்ணுக்குள்ளே பதிஞ்சிக்கணும்ல, உன்னால் ஒரு லிங்கமாக தோண்டி எடுக்க முடியுமா? நாளைக்கு தயாராக இருங்க. சுவாமி, ஆயால் பறஞ்சதெல்லாம் சத்தியமோ? நம்ப முடியல, ஆனால் பொய் சொல்கிற மாதிரி தெரியல. मैं 3 हफ्ते से जानता है सर उसको, बस मैं एक जॉब चाहता था उससे, वो उसने बोला சொல்ல, எங்க அண்ணா துபாயில இருந்து வந்திருக்காரு. ஆல் துபாயும் போட்டுடுறா, ஷேக் ட்ரெஸ் ஒன்று நாளைக்கு போட்டுறேன். போட்டுக்க, ஆனால் இங்கே வந்துடுறாது. டேய் சோட்டா பாய், வெயிட்.
டேவிட் ஆஃப் சிகார் மும்பையில் பெரிய பெரிய டான்ஸ் குடிக்கிறது ஸ்பெஷலி ஃபார் யூ. யூனு என்னை உசு பேத்த அன்னைக்குன்னு பார்த்தேன் வீட்டிலலாம் வெளியூர் போக நான் சும்மா இருப்பேனா? பத்து வச்சு குச்சி கூட அணிஞ்சிருக்காதரா? எதை மறந்தாங்கன்னு தெரில, போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில, எப்படி சமாளிக்கிறேன்னு அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு லாட் மாட்டுச்சு. ஜெய் போல்நாத். சரி வேப்பில் அடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா எங்கள் அப்பா சித்தட்டை கொடுத்துருப்பாரு, முத்தட்டை கொடுத்துருவாரு. ஆ, நம்ம தான் பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாலே பத்து படத்துக்கு சொல்லுவோமே. எங்கள் அப்பா எனக்கு ஒரு நைட் கொடுத்தாரு, டெவலப் பண்ணால் பாரு ஒரு ஸ்கிரிப்ட். ஏதாவது தெலுங்கு ப்ரொடியூசர் கிடச்சிச்சு, பாலகிருஷ்ணன் வச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் தருவாங்க. உனக்கு தான் தெரியுமே, எங்கள் வீட்டில் காலண்டர்லேயே பூஜை போடுவாங்க, பக்தி மட்டும் எல்லாரும் வீக்கு. நான் சொல்கிறலாம் அப்படியே நம்பிட்டாங்க. அதெல்லாம் சரி, அந்த சீனோட எண்டிங் எப்படி பண்ண? எப்படி பண்ண? நாளைக்கு தயாராக இருங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, நாளைக்கு மகா சிவராத்திரி, உன் கேள்விக்கான பதில் நாளைக்கு அங்கேயே கிடைக்கும். சம்மாடா ஏண்டா, நாளைக்கு மகா சிவராத்திரியா என்ன? ஆஹா, நாளைக்கு ஆடிய மாதம் எங்கள் அம்மா பாயசத்துக்கு முந்திரி வாங்கிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய சீனாக இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டுக்கெலாம் கிளைமேக்ஸ் மகா சிவராத்திரிக்கு தான் வைப்பாங்க. சரி, நாளைக்கு லிங்கத்தை தோண்டி எடுத்து சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீனாக இல்லை, நாளைக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. தோண்டது இல்லைங்க லிங்கே வராது. உடனே பேஸ் வயசில் இங்கிருந்து லிங்கங்கள்லாம் பூமிக்கு இருப்பல் கையில் மேலே சென்று விட்டுது அப்படின்னு சொல்லுவேன். உடனே வெரிஃபிகேஷன் அங்கேயும் கூட்டிட்டு போனாங்க. சம்மர் ஜெல்லை இமேல ட்ரிப் போயிடுறோம். டே, அப்போ என்னையும் கூட்டு போடா. கவலைப்படாது, எனக்கு ஒரு செஷன் தேவைப்படுது, நீ என்ன என் கூட ஜாயின் பண்ணிக்க. ஹலோ கர்ணா. ஏய், என்ன கேம் ஆடுறியா? அவனா தூக்குனானா இல்லை நீ தூக்க சொன்னியா? என்னையே சந்தேகப்படுறியா? பின்ன வேற யாரை சந்தேகப்பட சொல்ற? செத்தது என் தம்பி, கொன்னது ஓ அழுவம் கூடையே இருக்கிறவன். என்ன, எதுக்கு இந்த முட்டை பர்சன்டேஜ் தரணும்னு நினச்சியா? பைத்தியகாரத்தனமாக பேசாதடா. நீயும் நானும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இதுதான் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதா? என் மகன் ஃபோன் பண்ணி தான் அவன் அப்படி பண்ணினாங்கிற விஷயமே எனக்கு தெரியும். உடனே கிளம்பி வா, பேசுனதோட அதிகமாக தரேன். பார்க்கலாம், மாக்கான்னு நினச்சிக்கிட்டானா என்ன? நம்மளை மீறி எங்கே போயிடுவான், ராத்திரி கூட தாண்ட மாட்டான். சமகால இருக்காரு, கண்ணங்களே பற்றாத. என்னடா பார்த்துக்கோங்க, கண்ணிலே படக்கூடாது. நீ இப்படி கேம் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கல கர்ணா. பின்ன எத்தனை நாளைக்கு அந்த ஆள் பின்னாடி நிற்கிறது? இந்த லிங்கத்தோட மெட்டீரியல் என்னன்னு தெரியுமா? செரடிபைட். உலகத்தில் ரெண்டு தான் கிடைக்குது. இது அந்த ஆளுக்கா? பேரே வாயில் நுழையாது. பணம்தான், நான் என்ன புரோக்கரா அவனுக்கு வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்கிக்கிறதுக்கு. எப்படியோ அவனை இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீ தூக்கிட்ட? ஆமாம், அவன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணான், நான் என் தம்பி விஸ்வாவை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டென்ஷனாக இருக்கா? அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருமோண்ணா? அதெல்லாம் இல்லை,
இந்த அழகு தெரிய சான்ஸே இல்லை, சாட்சியும் இல்லை. ஆனால் இதை எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரில. ஏன் நம்ம இடத்துலையும் நம்ம வைக்க முடியாது. அந்த ஆளை விட்டும் கொஞ்சம் சடனாலாக வர முடியாது. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையா கொடுத்து வச்சுட்டா? நமக்கு தெரிஞ்சவனும் நம்மள மாதிரி தானே இருப்பான். பெசாமல் போச்சுட்டா. பக்கத்தில் நந்திக்குந்து மலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே கீழே ஃபுல்லாக காடு தான். அங்கே காக்கா குறி தவிர வேறு எதுவும் வராது. அங்கே போச்சா யாருக்கு தெரிய போகுது? ஆமாம் கண்ணா, பூட்டி பூட்டி வைக்கிறது தான் ஆபத்து. போ. ஏகர்ணா, இந்த இருக்குல்ல, நமக்கு வந்த தடமே தெரில. அப்போ புதைச்ச இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? பெசாமல் தடையில் வச்சலாமா? பெசாமல் ஒரு கொடி நட்டுருவோமா? ஆ ஆ, கொடி நட்டி போர்டு வச்சு கும்முன்னு கொட்டிட்டு வந்து ஒருத்தி பேச விடு, இடம் நல்லா சேல்ஸ் ஆயிரும். போடா கல்லு இருந்து அதாவது தேடுறா. காரடு. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, மூணு நாள் பார்ட்டி வந்துடுவாங்க, இங்கே வச்சே முடிச்சுக்கலாம். சாமி யார் கிட்டிங்க கம்ப்யூட்டர்? என்கிட்ட சைவுபடிக்கு ஒரு பையன் வந்தான், அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சேட்டா இந்த லேட்டா? இப்படி தான் நான் பாப்பா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டே இருப்பேன். கேப்பா, இப்போ நம்ம எந்த திசையில் போகணும்? இப்படியே போயிடலாங்க. நின்ட்டான்.
நம்ம சாமி இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகள் ஒரு படிக்கலப்பா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம தாண்டி போகணும். தாண்டிங்க இதுக்கு மேல நடக்க முடியாது. எங்க தோண்டிலாங்க? இங்கேயா? ஆ, இங்கே இங்கே தோண்டுப்பா. என்ன லுக் அடிங்க? பொய் சொல்லுதுன்னே நினச்சது. எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா சிவனடியார்கள் மரிஞ்சமானம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறது வெறும் கதைன்னு என்னால் ஒதுக்க முடியல. அதனால தான் சோழர்களை பற்றி சேகரித்த கல்வெட்டுகளை தேடி போனேன். அங்கே பல பேருடைய உருவங்கள் வெட்டப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு உருவம் அந்த பையனோட ஒத்து போச்சு. கதை யார் வேணால் சொல்லலாம், ஆனால் கதையை ஆரம்பிக்கிற காரணி தான் அதை நடத்தி முடிக்கும்.